மொழி கொட்டட்டும் முரசு பறையினொளி முட்டட்டும் இன்னை செம்மொழி எட்டட்டும் புகழ் எட்டதிக்கும் மனித மொழி மனமார மொழி. ஹலோடா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்டேஜ் 1-2 நம்ம ரிலீஸ் பண்ணும்போது பிளஸ்ஸிங் செரிமனி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்கிரிப்டையும் பிளஸ் பண்ண வச்சோம். அதே மாதிரி ஸ்டேஜ் 3 ரிலீஸ் பண்ணும்போதும் செஞ்சோம். இப்போ ஸ்டேஜ் 4 ரிலீஸ். ஸ்டேஜ் 1 and 2 வந்து ஏஜ்டு கேரில் இருக்கக்கூடிய பெரியவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து சின்ன குழந்தைங்க ஒவ்வொருத்தருக்கும் பாத பூஜை பண்ணி அந்த ஸ்கிரிப்டை பிளஸ்ஸிங்ஸ் வாங்கினாங்க, வாழ்த்தெடுத்தாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய, அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3 கர்ப்பிணி பெண்கள் பிளஸ் பண்ணாங்க. இப்போ பிளஸ் பண்ண போகிறது பிறந்த குழந்தைகள், குறிப்பாக அவங்களுடைய பாதம். பிறந்த குழந்தைகளுடைய பாதம் ஸ்டேஜ் 4 ஸ்கிரிப்ட் மேலே வச்சு பிளஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி குழந்தையோட பாதத்துக்கு பூ போட்டு ஒரு வணக்கம் தெரிவித்து அதுக்கப்புறம் குழந்தைகிட்ட நாம் வாழ்த்து வாங்குற மாதிரி இருக்கும். இதுக்கான பாடல் இதைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாடல், இந்த குழந்தை, அதாவது மழலை நிலை அப்படிங்கிறது எவ்வளவு உன்னதமானது, எவ்வளோ தூரம் தெய்வீக நிலை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு பாடல். ரைட், ஹெவி கண்டென்ட்டாக தான் இருக்கும், சட்டென புரிஞ்சிடாது. ஆனால் ரொம்ப ஆழமான குழந்தைகளினுடைய ஒரு பெருநிலை அப்படின்னு சொல்லக்கூடியதை விளக்கக்கூடிய மாதிரியான பாடல். ஸோ என்ன பாட்டு அப்படின்னு சொன்னால், இது நம்ம ஸ்டேஜ் 4 எழுதின பாடல். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு, இப்போ வந்து ஒரு குழந்தைகிட்ட இல்லை, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 குழந்தைகள்கிட்ட இந்த பிளஸ்ஸிங் எடுத்திருப்போம். இந்த 4 குழந்தைகளோட பாதமும் ஸ்கிரிப்ட் மேலே காலை வச்சு பாதத்தை வச்சு பிளஸ் பண்ணும்பொழுது இந்த பாடல் போயிட்டே இருக்கும். அப்படி தான் இந்த பாடல் அமையும். ஸோ இதுக்கு என்னன்னு சொன்னால், எப்படி இந்த பாட்டு இருக்கும் அப்படின்னு ஒரு ஹிண்ட். நீங்கள் அதை அழகாக பாடிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், பட் ஆரம்பம் எப்படி இருக்கும், எப்படி இது வந்து இந்த பாடல் பிறக்கும் பொழுது மனசில் எப்படி உதிச்சுது, அதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆங்காரம் அகங்காரம் இல்லாத வரும் பேரும் பிறவி நிலையே, பேரருள் பொழிந்திடு பேரருள் பொழிந்திடு, அந்த மாதிரி வரும். அருள்வாய் அருள்வாய் அப்படி முடிப்போம். இப்போ நீங்கள் பாடும்பொழுது வந்து ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸை பாடிடுவீங்க, அப்புறம் பேரருள் பொழிந்திடு பாடிடுவீங்க, கடைசியாக இன்னொரு முறை பேரருள் பொழிந்திடுன்னு சொல்லும்பொழுது நானும் ஸ்ருதியும் சேர்ந்து பேரருள் பொழிந்திடு அருள்வாய் அருள்வாய் அப்படி முடிப்போம். இந்த கேப்பில் நீங்கள் வந்து ப்ரீத் பண்ணிக்கலாம், அடுத்து ஸ்டான்ஸாக்கு ரெடி ஆயிடலாம். ஆங்காரம் அகங்காரம் இல்லாத அரும் பேரும் பிறவி நிலையே, பேரருள் பொழிந்திடு பேரருள் பொழிந்திடு அருள்வாய் அருள்வாய். ரீங்காரம் ஓங்காரம் ஒலியாகி மொழியாகும் உய்யார உள ஓய்வு உற்ற நிலையே, ஓங்கிட வாழ்த்திடு ஓங்கிட வாழ்த்திடு அருள்வாய் அருள்வாய். ஸோ என்ன இதனோட பொருள் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் எந்த இடத்துலையாவது பிசகு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இன்னொரு முறை சொல்கிறேன். அங்காரம் அகங்காரம் இல்லாத அரும்பெரும் பிறவி நிலையே, எந்த விதமான கர்ப்பமும் தலைக்கணமும் இல்லாத பிறவி நிலை குழந்தைகளினுடைய, அந்த பிறந்த குழந்தையினுடைய நிலை அப்படிங்கிறது, அதனால தான் அப்படி எழுதியிருக்கோம். அவங்கக்கிட்ட பேரருள் பொழிந்திடு, இந்த படிநிலை நல்லா போகிறதுக்கும் இதை மற்ற படிக்கிறவங்க எல்லார் மனசுலையும் பதியறதுக்கும் பேரருள் பொழிந்திடு அப்படின்னு சொல்கிறோம். ரீங்காரம் ஓங்காரம் ஒலியாகி மொழியாகும் ஒய்யார உள ஓய்வு உற்ற நிலையே, அதாவது இந்த ரீங்காரம் ஓங்காரம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நாதம், அது ஒலியாகி அது மொழியாகி அதுதான் தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கக்கூடியது ஒய்யார உள ஓய்வு உற்ற நிலையே, அதாவது வந்து மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகணும், அமைதியாகணும், நிம்மதியாகணும் நம்ம எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவ்வளோ தூரம் இதெல்லாம் இயற்கையாக அமைஞ்ச நிலை தான் குழந்தையோட நிலை. இதெல்லாம் ட்ரை பண்ணாமல் எந்த எஃபர்ட்டும் போடாமல் ஓய்வு எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒய்யார உள ஓய்வு, அதுவும் அந்த ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறதுல கூட சாதாரணமான ஒரு ரிலாக்ஸ் இல்லை,
ரொம்ப அதில் சஸ்டைன் பண்ணக்கூடிய, அதில் திளைக்கக்கூடிய அந்த ஓய்வு நிலையில் கூட அவ்வளவு தூரம் வந்து ஒரு ஒய்யாரத்தன்மையோடு நிரந்தரமாக இருக்கக்கூடிய மாதிரியான நிலை தான் அந்த குழந்தையினுடைய பருவநிலை. நெக்ஸ்ட் ரீங்காரம் ஓங்காரம் மொழியாகி மொழியாகும் ஒய்யார உள ஓய்வு உற்ற நிலையே ஆண்டி. அந்த பாட்டு திருப்பியும் படிக்கலாமா? ரீங்காரம் ஓங்காரத்தை திரும்ப. ஓகே. ரீங்காரம் ஓங்காரம் மொழியாகி மொழியாகும் ஒளியாகி மொழியாகும் ஒளியாகி மொழியாகும் ஒய்யார உள ஓய்வு உற்ற நிலையே ஓங்கிட வாழ்த்திடு ஓங்கிட வாழ்த்திடு அருள்வாய் அருள்வாய். ஓகே. ஏங்குதல்மா, ஏங்குதல் தேங்குதல் வீங்கி வெதும்புதல் பொங்குதலற்ற தூய தெளிவு நிலையே. ஒரு ஏக்கம் இல்லை, ஒரு தேங்குதல் அப்படின்னா நகராமல் ஒரு விஷயத்தையே நம்ம அசைப்போட்டுட்டு யோசிச்சுட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி மனநிலை இல்லை. வீங்கி வெதும்புதல் தான் எனக்கு இது வேணும் தாங்கிற எண்ணம் இல்லை. இப்படியான குழந்தை பருவநிலை பொங்குதலற்ற, எனக்கு ஒன்று சந்தோஷம்னு பொங்கிடாது துக்கம்னும் பொங்கிடாது, அப்படியான ஒரு நிலை தூய தெளிவு நிலை. திருப்பாதம் தீண்டுக, உன்னுடைய திருப்பாதத்தினால இந்த படிநிலையினுடைய அந்த ஸ்கிரிப்டை தீண்டிடு அப்படின்னு சொல்கிறோம். அலை பாயும் எண்ணங்கள் அலை மோதும் ஆசைகள் அவற்றின் அதிர்வற்ற திண்மை நிலையே தாமரை தாள்களால் தாமரை தாள்களால் அருள்வாய் அருள்வாய். அலைப்பாயும் எண்ணங்கள் அலை மோதும் ஆசைகள் அவற்றின் அதிர்வற்றின்மை நிலையே அலைப்பாயும் எண்ணங்கள் அலை மோதும் ஆசைகள் அவற்றின் அதிர்வற்ற திண்மை நிலையே. அப்போ இந்த குழந்தையோட மனசு வந்து அலைப்பாயாது, ரொம்ப ஆசையில் அலமோதாது, இது எதுவுமே இல்லாத திண்மை நிலைனா திடமான நிலை, அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து அரைப்பாயும் எண்ணங்கள் அலை மோதும் ஆசைகள் அவற்றின் அதிர்வற்ற திண்மை நிலையே தாமரை தாள்களால் தாமரை தாள்களால் அருள்வாய் அருள்வாய். ஓகே. தொடக்கத்துல இருக்க பாடலாமா? எல்லாத்துக்கும் போகலாம், அடுத்தது போகலாம் நம்ம. ஓகே. அப் ஏன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கரெக்ட் பண்ணிட்டேன்னா ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. வேண்டுதல் வேண்டாமே அதை அடுத்தது. எஸ் வேண்டு இல்லை இதான் ஆண்டி அடுத்தது. ஆ வேண்டுதல் வேண்டாமே தான். ஓகே. செகண்ட் வேண்டுதல் வேண்டாமை பிணைப்புகள் பிறை வேண்டாமை பிணைப்புகள் பிரேமைகள் பிறவாத முளைக்காத முக்தி நிலையே வேண்டுதல் வேண்டாமை பிணைப்புகள் பிரேமைகள் பிறவாத முளைக்காத முக்தி நிலையே சக்தி பெற பிறவாத முளைக்காத முக்தி நிலையே சக்தி பெற அருள் செய் அருள்வாய் அருள்வாய். வேர்ட்ஸ் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறமான்றது தான், மற்றபடி நீங்கள் அது அப்புறமா நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். வேண்டுதல் வேண்டாமை பிணைப்புகள் பிரேமைகள் பிறவாத முளைக்காத முக்தி நிலையே சக்தி பெற அருள் செய் அப்படி வரும். ஓகே. வேண்டுதல் வேண்டாமை பிணைப்புகள் பிரேமைகள், இது இவங்க வேண்டியவங்க இவங்க வேண்டாதவங்க, இல்லை எனக்கு இது வேணும் அது வேண்டாம், ரொம்ப பிணைப்பு இல்லை ரொம்ப பிரேமை, இந்த மாதிரியான எந்த விஷயமும் இல்லாத ஒரு பருவநிலை தான் பிறவி நிலை. பிறவாத இதெல்லாம் ஆரம்பிக்காத பிறவாத முளைக்காத முக்தி நிலை. குழந்தைங்க பிறக்கிறது முக்தி நிலையில் தான்,
அதை போய் ரீச் பண்ண தானே போராடுறோம். ஆக்சுவலாக பிறக்கும் போதே அது என்னது, முக்தி நிலை தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த மழலையினுடைய அந்த பூபாதத்தினுடைய ஆசிர்வாதம் வேணும், எங்களுக்கு சக்தி பெற அருள் செய்யும் சொல்கிறோம். அடுத்தது பாலினா, அதில் பிரேமைங்கிறது அன்பு, அன்பு தான். பிரேமை அப்படின்னாலே அன்பு தான், பெருமான் மேலே பிரேமைன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ பிரேமை அப்படிங்கிற வார்த்தைக்கான ரொம்ப அழகான பொருள் வந்து என்னன்னு சொன்னால், பிரேமைன்னா அவ்வளவு தூரமான ஒரு பேரின்ப பிணைப்பு, அதை தான் வந்து பிரேமைன்னு சொல்லக்கூடியது. பாலினா பேதங்கள் பார்க்காத நோக்காத நிர்வாண நித்திய நேத்திர நிலையே. அதாவது இந்த குழந்தை பருவத்துக்கு வந்து பாலின பேதங்கள் பார்க்க தெரியாது, குழந்தையோட மனநிலையில் ஆணா பெண்ணா இதெல்லாம் தெரியாது. அதாவது ரொம்ப முக்தி அடைஞ்ச முக்தி நிலையில் ஆத்மா மட்டும்தான் தெரியும், அது ஆனா பெண்ணாங்கிறது தெரியாது. அந்த நிலையில் குழந்தையின் மனநிலையும் இருக்கும், ஏன்னா குழந்தையினுக்கு மனம்ங்கிறது ஆரம்பிக்காத நிலை, அதனால் அதுக்கு அந்த வித்தியாசங்கள் தெரியாது. நிர்வாண நித்திய நேத்திர நிலையே அப்படின்னு சொன்னால், நிர்வாண நிலைன்னு சொல்லுவாங்க பௌத்தத்தில், எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ நிர்வாண நிலை அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட முக்தி நிலை மாதிரி தான். இதை நம்ம வந்து நிர்வாண நிலைன்னு சொல்கிறாங்க, இது முக்தி நிலைன்னு சொல்கிறாங்க, ஆனால் எல்லாமே ஒரே ஸ்டேட் தான். ஆனால் அந்த அந்த முக்தி நிலையில் அந்த நிர்வாண நிலையில் இயற்கையாக இருக்கக்கூடியவை குழந்தைகள். நிர்வாண நித்திய, நித்தியனா அந்த நிர்வாண நிலையில் நித்தியமாக இருக்கக்கூடியவை அந்த சமயத்தில், அதாவது இந்த பெற்றோர்கள், சுற்றி இருக்க சமூகம், அவங்க படிக்கக்கூடிய இன்றைய கல்வி, இந்த வாழ்க்கை முறை சூழல் இதெல்லாம் அண்டி அவங்கள கரப் பண்ணுறதுக்கு முன்னாடி, அவங்களுக்கு வந்து ஒரு கலப்படத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை தான் நிர்வாண நித்யா நேத்திர நிலையே அப்படின்னு சொல்லிட்டு, நிறைவுடன் அருள் செய், நீ மன நிறைஞ்சு எங்களுக்கு அருள் செய்யன்னு சொல்கிறோம். பாலின பேதங்கள் பார்க்காத நோக்காத, பாலின பேதங்கள், ஓகே, பாலின பேதங்கள் பார்க்காத நோக்காத நிர்வாண நித்திய நேத்திர நிலையே. இது ரொம்ப சுப்பீரியர் ஸ்டேட் இல்லையா, நிர்வாண நித்திய நேத்திர நிலையே அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட், அது ஸ்ட்ராங்கரா பாடு கொஞ்சம் நிறைவுடன் அருள் செய்யும். பாலின பேதங்கள் பார்க்காத நோக்காத நிர்வாண நித்திய நேத்திர நிலையே, நிறைவுடன் அருள் செய், நிறைவுடன் அருள் செய், அருள்வாய் அருள்வாய். நைஸ். நெக்ஸ்ட் ட்ரை, நெக்ஸ்ட் அடங்கோனா ஆத்திரம் பீரிடும் கடுங்கோபம் காணாத வாராத சாந்த வீரிய அழுகை நிலையே. குழந்தையோட அழுகையில் மிகப்பெரிய சாந்தம் இருக்குது, ஏன்னா அந்த அழுகைக்கு பின்னாடி எந்த விதமான அடமும் இல்லை, இயற்கையான உந்துதலான பசி இருக்கும், இயற்கையான உந்துதலான ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கும், இயற்கையான உந்துதலான இப்போ மலம் கழிக்க முடியாமல் குழந்தை கஷ்டப்படக்கூடியதாக இருக்கும். மொத்தத்தில் எந்த விதமான மனத்தினுடைய தாக்கங்களும் இல்லாத அழுகை அது. மைண்டு எதையும் சொல்லியோ எதையும் டிக்டேட் பண்ணியோ எதுவும் யோசிச்சோ எனக்கு இது வேணும்னு அழக்கூடிய அழுகை அது இல்லை. அதனால தான் அதை என்ன சொல்கிறோம், அடங்குனா ஆத்திரம் பீரிடும் கடுங்கோபம், இது எதுவுமே கிடையாது, காணாத வாராத, இது எதுவுமே இல்லாத சாந்த வீரிய அழுகை நிலையே. வீரியமாக அழுவோம், ஓன் அழுவோம், விர்றன்னு அழுவோம், ஆனால் வந்து மிகப்பெரிய சாந்த அழுகை நிலை அது, ஏன்னா அதுக்கு பின்னாடி எந்த அகங்காரமும் ப்ளே பண்ணலை. அடங்கோனா ஆத்திரம் பீரிடும் கடுங்கோபம் காணாத வாராத, இந்த இடம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு அந்த இதுக்குள்ள கொண்டு வரும்போது டியூன், காணாத வாராத சாந்த வீரிய அழுகை நிலையே. நீங்கள் அந்த மாதிரி வரும்போது டைம் எடுத்துக்கோங்க, நேரம் எடுத்துக்கோங்க, அவசரம் இல்லை. இது நம்ம போய் எந்த டியூன்லேயும் போட்டு நெரிக்க வேண்டியது இல்லை. ஆனால் சாந்த மீறிய அழுகை நிலையே, வாழ்த்துறை வழங்கிடு, வாழ்த்துறை வழங்கிடு, அந்த மாதிரி.
அடங்கோனா ஆத்திரம் பேரிடும் கடுங்கோபம் காணாத வாராத சாந்த காணாத வாராத சாந்த வீரிய அழுகை நிலையே காணாத வாராத சாந்த வீர அழுகை நிலாந்த வீரிய அழுகை நிலையே சாந்த கோடாம் ஓகே ஓகே சாந்த வீரிய அழுகை நிலையே சாந்த வீரிய அழுகை நிலையே வாழ்த்துரை வழங்கிடு வாழ்த்துரை வழங்கிடு அருள்வாய் அருள்வாய் அடங்கோனா ஆத்திரம் பீரிடும் கடுங்கோபம் காணாத வாராத சாந்த வீரிய அழுகை நிலையே அழுகை நிலையை அப்படி ஒரு பிரமாதமாக சொல்கிறோம் ஏன்னா சும்மா சாதாரணமான அழுகை நிலை இல்லையா அது அப்படியான அழுகை நிலை கிடையாது அது அகங்காரமே இல்லாத ஒரு அழுகை நிலை இயற்கையான உந்துதலோடு உருவாகக்கூடிய அழுகை நிலை ஓகே மனம் எதையுமே கேட்காமல் உருவாகக்கூடிய அழுகை நிலை உடலினுடைய உபாதைகளுக்காக மட்டுமே அழக்கூடிய நிலை அடுத்ததில் வந்து அத்தியாவசியங்கள் அற்றதனை தேடும் அத்தியாயம் அண்டாத அண்ட பேரண்ட இயற்கை நிலையே தனக்கு அடிப்படையாக அத்தியாவசியமாக தேவையானது மட்டும்தான் அதுகளுக்கு வேணும் வேறு எதையுமே இந்த உலகத்தில் தேடாத தேடக்கூடிய ஒரு அத்தியாயமே அவங்களோட அந்த சூழலில் கிடையாது மனம் தழைக்கிற வரைக்கும் மனம்ங்கிறது உருவாகிற வரைக்கும் தேவையில்லாத விஷயத்தை தேடக்கூடிய ஒரு அத்தியாயம் ஒரு எபிசோடு அவங்களோட லைஃப்பில் அந்த சமயத்தில் கிடையவே கிடையாது அதான் சொல்கிறேன் அத்தியாவசியங்கள் அற்றதனை தேடும் அத்தியாயம் அண்டாத அண்ட பேரண்ட இயற்கை நிலையே வளம் பெறா வாழ்த்திடு வளம் பெறா வாழ்த்திடு ரைட் அத்தியாவசியங்கள் அற்றதனை தேடும் அத்தியாயம் அண்டாத அண்ட பேரண்ட இயற்கை நிலையே அத்தியாவசியங்கள் அற்றதனை தேடும் அத்தியாயம் அண்டாத அண்ட பேரண்ட இயற்கை நிலையே வளம் பெற வாழ்த்திடும் அத்தியாவசியங்கள் அற்றதனை தேடும் அத்தியாயம் அண்டாத அண்ட பேரண்ட இயற்கை நிலையே வளம் பெறா வாழ்த்திடு வளம் பெறா வாழ்த்திடு அருள்வாய் அருள்வாய் ஆண்டி அது நிற்குதில்ல ஒரு இன்னொரு அந்த ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் மட்டுமா அத்தியாவசியங்கள் அற்றதனை தேடும் அத்தியாயம் அண்டாத அண்ட பேரண்ட இயற்கை நிலையே ஓகே கொஞ்சம் இதாக இருக்கும் நம்ம வந்துடும் அத்தியாவசியங்கள் அப்படி ஆரம்பிச்சுங்க உங்களுக்கு அந்த கேப் கிடைக்காங்க அத்தியாவசியங்கள் அற்றதனை தேடும் அத்தியாயம் அண்டாத அண்ட பேரண்ட இயற்கை நிலையே என்னோட சேர்ந்து பாருங்க அத்தியாவசியங்கள் அற்றதனை தேடும் அத்தியாயம் அண்டாத அண்ட பேரண்ட இயற்கை நிலையே வளம் பெற வாழ்த்திடு வளம் பெற வாழ்த்திடு அருள்வாய் அருள்வாய் ஓகே அடுத்தது வந்து கடந்தவை நடந்தவை நடப்பவை நாளை காலை எனும் காலங்கள் கணிக்கா நிகழ்வு நிலையே கடந்தவை நடந்தவை நடப்பவை நாளை காலை எனும் காலை எனும் ஒன்னா சேர்த்துக்கோ காலை எனும் பிரச்சனை காலை எனும் காலங்கள் கணிக்கா நிகழ்வு நிலையே காலை எனும் காலங்கள் கணிக்கா நிகழ்வு நிலையே ஈந்திடு அருள்வாய் அருள்வாய் நீனாவும் நான் நானும் வாசிட்டேன் ஓகே அப்படி காலை எனும் காலை எனும் காலங்கள் அப்படி வருதா கடந்தவை நடந்தவை நடப்பவை நாளை காலை எனும் காலங்கள் கணிக்கா நிகழ்வு நிலையே காலை எனும் காலங்கள் கணிக்கா நிகழ்வு நிலையே நிறையாசி ஈந்திடு நிறையாசி ஈந்திடு அருள்வாய்
ஒரு குழந்தைக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குமா, சும்மா ஆசையாக பார்த்து கொஞ்சிட்டு இருந்தோம். இவ்வளோ பிரச்சனை இருக்கு நினைக்கிறேன். குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் தான் பாட்டு எழுதுவீங்க. கடந்தவை நடந்தவை நடப்பவை நாளை கால எனும் காலங்கள் கணிக்கா நிகழ்வு நிலையே. நிறையா சீந்திடு நிறையா சீந்திடு அருள்வாய் அருள்வாய். போனது முடிஞ்சு போனது, நடக்க போகிறது, காலையில் மாலை, எந்த விதமான ஒரு காலங்களும் அது கிடையாது. அப்பப்போ லைவாக ரியாக்ட் பண்ணக்கூடியது தான் குழந்தைகள். அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பாஸ்ட்டை பற்றியோ ப்ரெசண்ட்டை பற்றியோ இல்லை வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது பற்றியோ எந்த விதமான உந்துதலோ ஒரு பிரச்சனையோ ஃபோர்ஸோ மைண்ட் ப்ரெஷரோ எதுவுமே கிடையாது. தயார் அப்படியே அந்த நிகழ்காலத்தில் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறதுக்கான முழு ஒரு பொருள் அப்படின்னு சொன்னால் மழைன்னு சொல்லிடலாம். அவ்வளோ தூரமாக தெளிச்சு இருப்பாங்க. கடந்தவை நடந்தவை நடப்பவை நாளை காலை எனும் காலங்கள் கணிக்கா நிகழ்வு நிலையே. நிறையாசி நிறையாசி ஈந்திடு நிறையாசை ஈந்திடு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட். என்னென்னா அந்த காலை எனும் காலங்கள் கணிக்கா நிகழ்வு நிலை கொஞ்சம் அந்த கேப் விட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த அந்த நிகழ்வு நிலைக்கு கொஞ்சம் வலு கொடுக்குற மாதிரி இருக்கும். காலை எனும் காலங்கள் கணிக்கா நிகழ்வு நிலையே ரொம்ப சுப்பீரியர். கொஞ்சம் உங்களுக்கு வந்து அப்போ மூச்சு விட்டுக்கிறது கொஞ்சம் பெட்டர். என்னமோ நடுவில் பிச்சு மாறிடுறேன்னு நினைக்கிறேன் நான் பாடி. அப்புறமா உட்காந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்னா வருதா? ஏன்னா நான் வந்து என்னோட எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு இருப்பேன். நீங்க வந்து அதை கரெக்டா எல்லாம் ஒன்னா வருதா அப்படிங்கறதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடந்தவை நடந்தவை நடப்பவை நாளை காலை எனும் காலங்கள் கணிக்கா நிகழ்வு நிலையே. நிறையா சீந்திடு நிறையா சீந்திடு அருள்வாய் அருள்வாய். அடுத்தது இரவுக்கு. இரவுக்கு பகலுக்கு பிறகு தேவைக்கென்றெண்ணி உண்ணும் உணவையும் பதுக்கும் பண்பற்ற பவித்திரன். இப்போ நம்ம என்னன்னா ராத்திரிக்கு பகலுக்கு இல்லை, நம்ம என்ன பண்ணி ஆரம்பிச்சிட்டோம் இந்த மனித சமூகம். நான் ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பாதுகாப்புங்கிறது போய் சேமிப்பு தான் வாழ்க்கைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாளைக்கு வரக்கூடிய நாளைக்கு நமக்கு தேவை, அடுத்த வருஷத்துக்கு தேவை, இன்னும் 10 வருஷத்துக்கு தேவையானது, வாழ்கிற வரைக்கும் தேவையானது. இது கூட ரொம்ப நியாயமான விஷயம். சரி, நம்ம குழந்தைக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கூட கொஞ்சம் பரவாயில்ல, ஒத்துக்கக்கூடிய விஷயம். ஆனால் பல தலைமுறைகளுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனால் இது இந்த பயணத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி வாழ்கிறதையே மறந்துட்டாங்க. இன்னொரு விஷயம், இன்றைக்கி தான் பக்கத்தில் இருக்கவனுக்கே பசி இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படின்னும் பொழுது 10 தலைமுறைக்கு நம்ம சேர்த்து வைக்கிறத பற்றின கவலை அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் மிருகத்துக்கும் இல்லாத கொடூரமான குணம் இல்லையா? இப்போ இன்றைக்கி பஞ்சம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம், 10 தலைமுறையும் ஒரு 4வது தலைமுறைக்கும் 5வது தலைமுறைக்கும் பசி இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறோம். இன்னும் இந்த பூமிக்கே வராத உயிரினத்துக்கு பசி வரக்கூடாது, பசி கூட இல்லை, லக்ஸுரி லைஃப் வேணும் அப்படின்னு யோசித்து எடுத்து வைக்கக்கூடியவங்க இருக்கும். அது வந்து இது நான் கஷ்டப்படுறேன், நான் உழைக்கிறேன், நான் எடுத்து வைக்கிறேன், இதில் என்ன தப்பு அப்படின்னு நம்ம கேட்கலாம் நினைக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி நம்ம பக்கத்தில் இன்றைக்கி பசியில் இருக்காங்க அப்படின்னும் பொழுது இதை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு மிருகம் செய்யுமா? தனக்கு தேவையானதை சாப்பிடும், பசிக்கு சாப்பிடும், அடிச்சு கூட சாப்பிடும் இன்னொரு மிருகத்தை. ஆனால் அதுக்கு பசி போனதுக்கப்புறம் இன்னொரு மிருகத்தை சாப்பிட விடாமல் பண்ணுறதுக்கு தனக்கு நாளைக்கு தேவையானதை எடுத்து வைக்குமா? ஸோ அதை வந்து பண்ணக்கூடிய ஒரு மனோநிலை மனிதர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு கவலைக்குரிய விடயம். இந்த நினப்போ இந்த சிந்தனையோ குழந்தைகளுக்கு
எப்போவுமே கிடையாது. அது பசிக்கு சாப்பிடும், அழுகும், எல்லாம் செய்யும். நைட்டுக்கு வேணும், பகலுக்கு வேணும், இன்னொரு தேவைக்கு வேணும், இந்த மாதிரி நினைக்காது. அவுக்கு பகலுக்கும் ராவுக்குன்னு பாடுங்க, இரவுக்குன்னு போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உணவையும் பதுக்கும் பண்பற்ற பவித்திர நிலைன்னு சொல்லிடக்கூடாது. பண்பற்ற பவித்திர பெருநிலையே, யூ அண்டர்ஸ்டாண்ட். அந்த அந்த மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, இரவுக்கு பகலுக்கு, இரவுக்கு பகலுக்கு பிறகு தேவைக்கு என்றெண்ணி உண்ணும் உணவையும் பதுக்கும் பண்பற்ற, ரைட், பண்பற்ற பவித்ரன்னு வந்துடக்கூடாது. பண்பற்ற பவித்ரா பெருநிலகி, மொத்தத்தில் பண்பற்றக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுருங்க. ஆண்டி அந்த திருப்பியும் படிக்கலாம், அது டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த லைன். இரவுக்கு பகலுக்கு பிறகு தேவைக்கு என்று நீ உண்ணும் உணவையும் பதுக்கும் பண்பற்ற பவித்ரா பெருநிலையும் அருளிடு. பண்பற்ற பவித்ரா பெருநிலையும் அருளிடு. ஒரு சின்ன கேப் தான், பட் இட் மேக்ஸ் சென்ஸ். பண்பற்ற பவித்ரன் போயிட்டோம்னா கொஞ்சம் இட் மேக் இதில் சேர்த்து வருவீங்களா? இல்லைன்னா இப்படி போயிடுங்க, பண்பற்ற வேணாம். உண்ணும் உணவையும் பதுக்கும் நிலையற்ற பவித்ர பெருநிலையே. ஓகே ஓகே. இரவுக்கு பகலுக்கு பிறகு தேவைக்கு என்றெண்ணி உண்ணும் உணவையும் பதுக்கும் நிலையற்ற பவித்ரா பெருநிலையே. ஓகே, அது நிலையற்ற பதுக்குகின்ற நிலைதனை அற்ற பதுக்கும் நிலையற்ற பவித்ரா. ஓகே ஓகே. பண்பற்ற அப்படின்னா ரெண்டு மீனிங் வருது, பண்பில்லாத பவித்ர நிலை என்ற, அதனால வந்து நிலையற்ற அப்படின்ட்டா கொஞ்சம் மேக்ஸ். ஓகே. இரவுக்கு பகலுக்கு பிறகு இரவுக்கு பகலுக்கு பிறகு தேவைக்கு என்றெண்ணி உண்ணும் உணவையும் பதுக்கும் நிலையற்ற பவித்ர பெருநிலையே அருளிடு. பெருநிலையே அருளிடு, அருள்வாய் அருள்வாய். மனமெனும் மாயை திரண்டெழும் முன் திகழ்ந்திடும் திவ்ய தேவநிலையே. இந்த மனம்ங்கிறது சைக்ளோன் ஃபார்ம் ஆகிற மாதிரி, அது ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திவ்ய தேவநிலை, அதுதான் இந்த குழந்தைகள் பிறந்த உடனே இருக்கக்கூடிய நிலை. அதுக்கப்புறம் தான் அது வந்து வந்து மாட்டப்போகுது. அது வரைக்கும் இருக்கக்கூடிய நிலை வந்து ஒரு பெரிய, நம்ம போய் பார்க்க, அதாவது கண்ணுக்கு தெரியாதது கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா, ஆனால் பிறந்த குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து மனம் உருவாகாத ஒரு ஒரு தெய்வீக நிலை, தேவநிலை தான் அது. அதுதான் சொல்கிறோம், மனமேனும் மாயை திரண்டெழும் முன் திகழ்ந்திடும் திவ்யா தேவநிலையே. தெய்வமே தயை செய், தயவோடு அருள் செய், அருள்வாய் அருள்வாய். ரைட், எனக்கு இது ஃபேவரட் லைன். அந்த மாதிரி ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நம்ம எல்லாரும் வேகமாக வர்ஷிப் பண்ணிக்க வேண்டிய ஸ்டேஜ், குழந்தைங்களோட அந்த நிலை அப்படிங்கிறது. மனம் எனும் மாயை திரண்டெழும் முன் நிகழ்ந்திடும் திவ்ய தேவநிலையே. தெய்வமே தாய் தயசை, என்னன்னா திகழ்ந்திடும். ஓகே, திகழ்ந்திடும் தெய்வம். மனமெனும் மாயை திரண்டெழும் முன் திகழ்ந்திடும் திவ்யா, அதாவது அந்த திரண்டெழும்னா அந்த அந்த வேர்ட் வந்து அந்த மீனிங்கை கொண்டு வரணும் நம்ம. திவ்யா அப்படின்னும் போது ஸ்ட்ராங்காக, திவ்யா தேவநிலையே ரொம்ப, இட்ஸ் சுப்ரீம் ஸ்டேட். ஓகே,
அதுக்கப்புறம் ஆறாம் அறிவெனும் மாசு கலக்கா அறியா குழந்தையே பேரறிவின் பிம்பமே. ஆறாம் அறிவு அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ தூரம் தூக்கி கொண்டாடுறோம், பெரிய விஷயமாக நினைக்கிறோம், ஆனால் இந்த ஆறாம் அறிவு அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய அனுபவம், நமக்கு இருக்கக்கூடிய அறிவு, நமக்கு இருக்க கிடைச்ச தகவல்கள், இதை வச்சுக்கிட்டு உருவானது. அது புரிஞ்சுக்கணும். இதை தீர்மானிக்கிற நல்லது கெட்டது அப்படிங்கிறது நம்ம அறிவுக்கு உட்பட்டு நம்ம தீர்மானிக்கிற நல்லது கெட்டது. ஸோ அதுதான் நல்லது அதுதான் கெட்டது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். அப்போது இந்த ஆறாம் அறிவு அப்படிங்கிறது வந்து பல நேரங்களில் பகுத்து பார்க்குது, பிரித்து பிரித்து பார்க்குது. அதாவது வந்து யார் மனமும் புண்படாமல் இருக்கக்கூடிய செயல்களை செய்கிறதுங்கிறது அன்பு நிலை, அறிவு நிலைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் இந்த அறிவு நிலை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், எப்போவுமே ஒரு கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு சின்ன கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். ரொம்ப கணக்கு போட்டுகிட்டே இருக்கவங்களும் நமக்கு பிடிக்காது. இந்த அறிவு நிலை அப்படிங்கிறது பல நேரங்களில் அதை செய்யக்கூடியது. என்னதான் நம்ம வந்து இந்த ஆறாம் அறிவு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சது லிமிட்டெட் கண்டென்ட்டு தான், தெரியாத விஷயங்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆறாம் அறிவு தெரிஞ்சுக்கும் போது தான் அது பகுத்தறிவாயிடுது, உண்மையான பகுத்தறிவாகுது. இது வந்து ரொம்ப துள்ளி குச்சுது அப்படின்னு சொன்னால், அது வந்து என்ன சொல்கிறது, இப்போ விஷயம் தெரியாதவங்க தத்தளிக்கிற மாதிரி தான், ஒரு என்ன சொல்லுவாங்க, நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த ஆறாம் அறிவு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த பாதியில் இருக்க குடம் ஒரே தழும்புற மாதிரி தான். ஓகே, ஸோ அப்போது அப்படின்னு சொன்னால் அதனுடைய அந்த வெர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின் போது, ஆறாம் அறிவெனும் மாசு கலக்காத அறியா குழந்தையே பேரறிவின் பிம்பமே. ரொம்ப நல்லா இருக்குடா, அழகா பாடுங்க. அறியா குழந்தையே பேரறிவின் பிம்பமே பொழிந்திடு அருளாசி, பொழிந்திடு அருளாசி, அருள்வாய் அருள்வாய். லாஸ்ட் இது கொஞ்சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதுதான் கடைசியா. பகுத்தறிவின் மெய்யான பொருள் பூண்ட மெய்ஞான புரியா ஐயுரா வினவா விதையே வாழ்த்தி அருள்வாய். என்ன சொல்றோம் அப்படின்னா, உண்மையான பகுத்தறிவு அப்படிங்கிறது இந்த நிலைதான். பகுத்து பகுத்து பார்க்கறது பகுத்தறிவு இல்லை, பகுத்து பார்க்கிற திறன் இருந்தும் கூட எல்லாம் ஒன்று, ஒருமை நிலை, ஒரு நிலை அப்படிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவ நிலை தான் உண்மையான பகுத்தறிவு நிலை அப்படிங்கிறது. அந்த நிலை பகுத்தறிவின் மெய்யான பொருள் பூண்ட மெய்ஞான நிலை இந்த குழந்தையினுடைய நிலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிலையில் என்ன வராது அப்படின்னு சொன்னால், எதுவுமே அதுக்கு புரியலன்னு அது சொல்லாது, எதுக்குமே சந்தேகம் இருக்கிறதா அது கை தூக்காது, கேள்வியே இருக்காது. அந்த மாதிரி ஒரு விதை நிலை தான் இது. அதாவது ஒரு டவுட் இல்லை, க்வெஸ்டன் இல்லை, புரியலன்னு எதுவும் இல்லை அப்படின்னா அது கம்ப்ளீட்னஸ் தானே. இன்கம்ப்ளீட்னஸில் தானே நமக்கு டவுட் வரும். அப்போ நம்ம ஒரு கம்ப்ளீட் ஆகாத பட்சத்தில் தான் நமக்கு எல்லா பிரச்சனையுமே வரும். இப்போ இந்த நிலை அப்படிங்கிறது வந்து அதுங்க என்றைக்குமே வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் குழந்தைகிட்ட பேசுங்க, புரியலன்னே குழந்தை சொல்ல போகிறது இல்லை. பிகாஸ் குழந்தைக்கு வந்து புரியலை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம், ஆனால் அது புரிஞ்சுதான் புரியலையான்றது நமக்கு தெரியாது, உண்மையாக தெரியாது. ஆனால் அது எப்போவுமே புரியலன்னோ இல்லை முயற்சி பார்க்குறதோ அப்படி செய்யாது பிறந்த குழந்தை. அதே மாதிரி கேள்வி கேட்காது திருப்பி. மொழி தெரியலை அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, ஒரு பார்வையில் கூட பார்க்காது. ஏன்னா இந்த மாதிரி புரியாததை யார் செய்வா, கேள்வி யார் கேட்பா, ஐயம் யாருக்கு வரும் அப்படின்னா மனம் இருக்கிறவங்களுக்கு தான் வரும். அதுக்கு மனம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு முன்னாடி நிலை இது அப்படிங்கிறதுனால இது எதுவுமே அதுக்கு இருக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், பகுத்தறிவின் மெய்யான பொருள் பூண்ட மெய்ஞான புரியா ஐயோரா வினவா விதையே வாழ்த்தி அருள்வாய். இப்படியே பிரித்து பிரித்து ஒன்று ஒன்றையா லைக், பகுத்தறிவின் மெய்ஞான பொருள் பூண்ட மெய்ஞான புரியா ஐயோரா வினவா விதையே வாழ்த்தி அருள்வாய். இதெல்லாம் சொல்லும் போது கணீர்னு சொல்லுங்க, வாழ்த்தி எனக்கு வாழ்த்தி அருள்வாய்னும் போது குழந்தைகிட்ட கேட்குறோம் இல்லையா, தயவா கேட்குற மாதிரி அப்படியே கொஞ்சம் அதுக்கு அவங்க கிட்ட அவங்க பெருமையை சொல்லும் போது உச்சத்துல சொல்றீங்க. ஆனா அவங்க கிட்ட ஒன்று கேட்கும் பொழுது, ஒரு தெய்வத்துக்கிட்ட கேட்கும் பொழுது, அந்த அருளை கேட்கும் பொழுது அந்த பணிவோட
மெய்யான பொருள் பூண்ட மெய்ஞான புரியா ஐயுரா வினவா விதையே வாழ்த்தி அருள்வாய். ஆல்மோஸ்ட் ஓகே ஓகே. அப்புறமா நீங்கள் அதை இது பண்ணுங்க, இன்னொரு முறை வேணால் அதை பாடிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ஃபீல் பண்ணிவிடுங்க மனசில், ஃபீல் பண்ணிட்டு கடைசியாக பாடுங்க. பகுத்தறிவின் மெய்யான பொருள் பூண்ட மெய்ஞான அப்படின்னு மெய்ஞானத்தினுடைய மொத்த உருவம் நீங்கிறத சொல்கிறோம் நம்ம. பகுத்தறிவன் மெய்யான பொருள் பூண்ட மெய்ஞான புரியா ஐயுரா வினவா விதையே வாழ்த்தி அருள்வாய். பூப்பாதம் கொண்டு நீங்க போங்க, நாங்க வாழ்த்தி அருள்வாய் சொல்றோம். பூப்பாதம் கொண்டு வாழ்த்தி அருள்வாய், மலர்பாதம் வருட வாழ்த்தி அருள்வாய். இது எப்படி அதே மாதிரியா? அதே மாதிரிதான். திருவடி தனிலே வாழ்த்தி அருள்வாய், தமிழ் படிநிலையை மங்காத மங்கையினும் நாமம் கொண்ட படிநிலையை நலம் பெறா ஓதிட நல்லாசி நல்கிடு, நல்லாசி நல்கிடு, நல்லாசி நல்கிடு. ஆண்டி அந்த நல்லாசி நாள் கடைசி நல்லாசி நாள் கேன் ஐ டு சம்திங்? யா 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 ஓகே கூல். அதை நான் கொஞ்சம் அழகாக யா அதை கொஞ்சம் பார்த்தேன். இந்த பாட்டு எப்படி திடீர்னு தூக்க எப்படி எழுந்து உட்காந்து பாட வந்ததோ அப்படியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதை எங்கெங்கே டியூன் பண்ணிக்கணும், எங்கெங்கே செப்பன் எட்டுக்கணும், அழகாக கொண்டு வந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். பாட்டோட பொருள் புரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ ஒரு மழலை நிலை அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் ஒரு தெய்வீகமான நிலை, அதை வர்ணித்து 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 தான் இந்த பாட்டில் நம்ம எழுதியிருக்கோம். அதுதான் நம்ம முழுக்க கொண்டு போயிருக்கோம். இந்த குழந்தை வந்து பிளஸ் பண்ணும்போது ஒவ்வொரு குழந்தையும் பிளஸ் பண்ணும்போது ஒவ்வொரு தாய்மார்களும் தான் குழந்தைகள வச்சு அந்த பாதத்தை இன்னொரு சின்ன பிள்ளை ஒரு 8 வயது குழந்தையோ 10 வயது குழந்தையோ கிட்ட இருந்து பூ போட்டு இந்த பாதம் அந்த படிநிலையினுடைய தாள்களை ஆசிர்வதிக்கும் பொழுது பாடப்படக்கூடிய பாடல் தான் இது. ஆங்காரம் அகங்காரம் இல்லாத அரும் பெறும் பிறவி நிலையே பேரருள் பொழிந்திடு, பேரருள் பொழிந்திடு அருள்வாய் அருள்வாய். ரீங்காரம் ஓங்காரம் மொழியாகி மொழியாகும் உயார உளவோய்வு உற்ற நிலையே ஓங்கிட வாழ்த்திடு, ஓங்கிட வாழ்த்திடு அருள்வாய் அருள்வாய். வெரி நைஸ். ஓகே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே சரியா? நன்றி, வணக்கம். தமிழ் இன் 2 மினிட்ஸ், அம்மா தமிழ் ஃபன் கிளாஸ், அன்னை மொழி அன்பு வழி, 4ஆம் பணியில் சந்திப்போம். ஆங்காரம் அகங்காரம் இல்லாத அரும் பெறும் பிறவி நிலையே பேரருள் பொழிந்திடு, பேரருள் பொழிந்திடு அருள்வாய் அருள்வாய். ரீங்காரம் ஓங்காரம் மொழியாகி மொழியாகும் உயார உளவோய்வு உற்ற நிலையே ஓங்கிட வாழ்த்திடு, ஓங்கிட வாழ்த்திடு அருள்வாய் அருள்வாய். ஒற்றுமை.